தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் 1951 வருடம் பிறந்தவர்தான் பேச்சிமுத்து. பின்னாளில் ஓ பன்னீர்செல்வம் என்று அழைக்கப்பட்டார். அப்பா ஒட்டக்கார தேவர், அம்மா பழனியம்மாள். பெரிய குளத்தில் உள்ள அரசு பள்ளியில்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் படித்தார். ஹாஜி கர்த்ராவுத்தார் ஹவுதியா கல்லூரியில் இளநிலை வரலாறு படித்துள்ளார். இவரது குடும்பத் தொழில் விவசாயம் மற்றும் நியாயமான முறையில் வட்டிக்கு பணம் விடுதல். நியாயமான முறையில் பணத்தை வட்டிக்கு கொடுத்து தொழில் செய்ததால் பெரிய குளத்தில் அதிகமாக வசித்து வந்த இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஐயாவின் குடும்பத்திற்கு நட்பெயர் கிடைத்தது. பின்னாளில் 1970 தந்தையின் தொழிலை தொடர்ந்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இதனுடன் சேர்ந்து பால் பண்ணையையும் துவங்கினார். இத்தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைத்ததால் தன்னுடைய நண்பர் விஜயன் என்பவருடன் இணைந்து பிவி கேன்டீனை துவக்கினார். பின்னர் புரட்சி தலைவர் மீது கொண்ட ஈர்ப்பினால் 1973 வருடம் அஇஅதிமுகவின் அடிப்படை தொண்டராக இணைந்தார். பின்னர் படிப்படியாக உயர்ந்து தேவரின தலைவராக உருவெடுத்தார். பெரியவர்களிடத்தில் நல்ல மரியாதையும் அனைவரிடத்தில் காட்டும் பணிவும் அவர் சார்ந்த முக்குளத்தோர் சமுதாய கோவில்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மதம் சார்ந்த கோவில்களுக்கும் நன்கொடைகளை வாரி வழங்கினார். இதன் காரணமாக 1996 வருடம் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரியகுளம் நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றார். அப்போதைய முதல்வர் கருணாநிதி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தை பிரித்து தேனியை தலைநகராக வைத்து ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கினார். அப்போது பெரிய குளத்தை தான் மாவட்ட தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என போராடினார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். பின் புரட்சி தலைவி அம்மாவின் கடைக்கண் பார்வையால் கழகத்தில் நல்ல பதவிகளில் நியமிக்கப்பட்டார். தன் பொறுமையாலும் பணிவாலும் விசுவாசத்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கவர்ந்து 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் புரட்சி தலைவி அம்மாவினால் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். அந்த சமயத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால் போடப்பட்ட டான்சி வழக்கில் அம்மா அவர்கள் பதவி விலக நேரிட்டது. இதனால் ஐயா அவர்கள் அம்மா மேல் வைத்திருந்த விசுவாசத்தாலும் அம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் மேல் வைத்திருந்த நம்பிக்கையாலும் 5 காலங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக நியமிக்கப்பட்டார். மீண்டும் 2014 வருடம் எதிரிகளின் சூழ்ச்சியால் தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக அம்மா அவர்கள் பதவி விலக நேரிட அம்மா அவர்கள் ஐயா மீது கொண்ட நம்பிக்கையால் மீண்டும் 9 காலங்கள் புரட்சி தலைவி அம்மாவினால் முதல்வராக்கப்பட்டார். பின்னர் இப்போது கடைசியாக 2016 புரட்சி தலைவி அம்மாவின் மறைவிற்கு பின் மீண்டும் 3 முறையாக டிசம்பர் 5 முதல்வரானால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். சூழ்நிலையின் காரணமாய் பதவியை ராஜினாமாவும் செய்தார். இவர் அம்மா மீது வைத்திருந்த விசுவாசத்தாலும் அம்மா இவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையாலும் அடிமட்ட தொண்டர்களிடம் இவருக்கென்று தனி மரியாதையும் ஏற்பட்டது. இவரது குடும்ப வாழ்க்கையில் மனைவியும் 2 ஒரு மகளும் உள்ளனர். இவர் 13வது, 14வது மற்றும் 20வது முதல்வராக பதவி வகித்தார். இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா ஓபிஎஸ் அவர்களால் ஏதேனும் மாற்றம் நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு கழக தொண்டர்கள் மத்தியில் நிலவி வருகிறது.